இது மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. போஸ்ட்டில் வந்தது, போஸ்ட்டில் வந்தானே எதா இருந்தானே, இதை முதல்ல அவங்க கொடுத்தாங்க. நான் ஊரில் இல்லைப்போம், எனக்கு சேலத்துக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு தடவை என்னை தேடி வந்திருக்காங்க. நான் பல இடங்களுக்கு நான் அதுக்கப்புறம் ஒரு ஊர் பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன். நான் கிராமங்களுக்கு போகிறவன், போயிட்டு வந்தோடனே இந்த நாளும் ராத்திரி இங்கே ஒருத்தர் ஒரு புலவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உள்ளே வந்தாங்க, ஒரு பார்த்த முறையே சரியில்லை. வெறும் ஒரு தவாலை கொண்டாந்து நிகழ்ச்சி நிரலில் கொண்டாந்து கொடுத்து எனக்கு வையை சுத்தம் பண்ண போகிறோம் சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, இந்த சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 15,000 ரூபா வேண்டி இருக்குது, ஜேசிபி யூத்திட்டு இருக்குது, அதுக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கணும், உங்களால் முடியான்ட்டு. அரசாங்கம் இருக்குது, கலெக்டர் இருக்காங்க, இவங்களாம் சேர்ந்தா தான் உங்களால் வந்து முடியாது. கலெக்டர் நீங்களும் லாயர் நீங்கள் ஏமாத்துறீங்க, அதெல்லாம் முடியாதுன்ட்டேன். ஒன்று கோவந்துருச்சு, நீ என்ன சன்னிதானம் ஊற்றிட, உனக்கு நீ தகுதி இல்லை வைக்கல, வாயில் என்னென்ன வார்த்தை வருமோ அவனும் பேசினாங்க. நான் உடனே பிஏ எங்கே பக்கத்து இந்த பிஏ நீ வெளியே போங்க, என்ன அப்புறம் என்ன நீ அடிச்சு பிடிவியா கொண்டு விட்டீங்கன்னா அவற்றை ரெண்டு மோதல் பண்ணாங்க. எல்லாம் பேசிட்டு வாய்க்கு வந்து விட்டு பேசிட்டு போயிட்டாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி அவங்கள வந்திருக்காங்களா? இதுக்கு முன்னால் வந்ததில்லை, இப்போ தான் இப்படி வர்றாங்க. சரி, மாவட்ட ஆட்சியில் தலையிடணும், தலையிட்டு இது வையை சுத்தம் பண்ணுறோம்னு யாருன்னு சொன்னாங்க, தடை விதிக்கணும். என்ன இது மாதிரி ஒரு குரூப் கலந்து வசூல் பண்ணிட்டு கிடக்கு, இது இது அவருக்கு தானே கெட்ட பேராயிரும். மாவட்ட ஆட்சின்னு அப்புறம் நகராட்சியும் இது மாதிரி மாநகராட்சியும் ஒரு விளம்பரம் பண்ணி யார் இந்த வையை சுத்தம் பண்ணுறேன்னு வந்தாங்கன்னா உங்கள் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். என்ன என்ன சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அவங்க வந்தாங்க? உள்ளே வர்றப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களா? என்னையா சொன்னாங்க, இவர் தான் இருக்க உங்கள்கிட்ட என்னையா சொன்னாங்க, உள்ளே சொன்னது இப்படி தான் ஐயா என்னையா சொல்லி வந்தாங்க, வையை சுத்தம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. முடியுமா ஐயா? அது எவ்வளோ பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கு, இது இவங்க சுத்தம் பண்ண முடியுமா? எத்தனை காலங்காலம் குப்பை கிடக்கு, அது சுத்தம் பண்ண முடியுமா? நகராட்சி இருக்காங்க, மாவட்ட ஆட்சி இருக்கா, அதுக்கு மேலே தானே முதல்வர் தப்பணும், அவர் எதை தான் தான் கவனிப்பாங்க? தரக்குறைவாக பேசுகிறாரு, என்ன பணம்? ஆமாம் ஆமாம், பணம் கொடுக்கலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? ஆ, அதில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எவ்வளவோ நேரம் இருக்குது, இது சின்ன விஷயம், இதுக்கு போட்டு நம்மளே பார்த்துக்கலாம். எனக்கு சொட்டதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் காவல்துறை என்ன பண்ணும்? எவ்வளவோ சட்டம் உனக்கு பிரச்சனை இருக்குது, பாவம், அதை சரி பண்ணவே நேரம் புதுசு இல்லை. இல்லை இது மாதிரி எத்தனையோ அதை பார்த்துட்டேன். என்ன மாவட்டம் சீடி போலீஸா கேட்குறக்க எனக்கு? ஆமாம், நான் திருவாரூர் ஆயினத்தில் ஒரு 40 வருஷம் இருந்தேன். அப்போவெல்லாம் வந்து திருவண்ணைநல்லூரில் ஆக்கிரமிப்பு இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதுமாரி இங்கே ஒரு காஞ்சிபுரத்தில் ஆக்கிரமிக்க கத்திக்காரங்க தான், எந்த கத்தியும் சொல்ல விரும்பலை, சந்தித்தேன் நேரம் வாசலையும் போர் போட்டு ஒரே தகராறு பண்ணாங்க கட்சிக்காரங்க தான். அதே நான் பார்த்துட்டேன், என்னென்னு எல்லாத்தையும் பார்த்து தான் உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னிடம் மோதியிருக்காங்க, வாய்க்கு வந்து எப்படி பேசி அதெல்லாம் தூசிக்கிட்டு இருக்கும். அப்போ சாமியை கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க, அதை விட நமக்கு என்ன இருக்குன்னு. எத்தையோ சுதந்திர போராட்ட இது வீரர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அதை தான் நினச்சி நான் பேசாமல் இருந்துருக்கேன். அரசாங்கம் உங்களுக்கு சேகர் பாபு அவ்வளோ நல்ல, எனக்கு நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார். முதல்வர் கூட அன்றைக்கி தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்தார், அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. அரசு ஒன்று எனக்கு இந்த இது, ஆமாம் ஆமாம், முதல்வர் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், துணை முதல்வர் இது கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கல, என் கம்ப்ளைண்ட்டில் நான் கொடுக்க மாட்டேன். பயந்தா தானே, பயந்தவர்கள் தான், துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமித்தன் என்ன வீரவாண்டிய கட்டவன் சொல்லியிருக்காரு, பாவூசி சொல்லியிருக்காரு, பாவூசியை வந்து உங்களுக்கு விடுதலைன்னு என் நாட்டுக்கு தான் என் விடுதலை போயாங்கிட்டுட்டார், எனக்கென்னையா விடுதலைன்னார். அப்போ ஏற்பட்ட ஊரில் பிறந்தவன் நம்ம இதுக்கெல்லாம் பயந்த பயப்படக்கூடாது. திருநெல்வேலி மாவட்டமே அருவாள் தூக்கில் மாவட்டம், இதெல்லாம் சின்ன பசங்க கத்திட்டு போகிறவங்களுக்கெல்லாம் பயந்து தச்சு, இதுக்காக போலீஸுக்காக போகிறது பாவம், அவங்க காவல்துறைக்கு எவ்வளோ வேலை இருக்கும், நம்மளே பார்த்துக்கலாம்னு நான் விட்டுட்டேன். வாழ்த்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேங்க. சரி, நன்றி, நல்லது.